எப்படி இருக்க? கற்பகம் ஃப்ரம் தூள் கப்பு கிச்சன். இன்னைக்கு பைனாப்பிள் மூணு ஐட்டம் பண்ணி காமிக்கிறேன். பைனாப்பிள் கேசரி, பைனாப்பிள் ரசம், பைனாப்பிள் கொஜ்ஜு. இப்போ கேசரிக்கு போலாம். இந்த வாரம் பைனாப்பிள் வாரம். பைனாப்பிள் கேசரின்னு சொல்லுவா, பைனாப்பிள் சூஜி அல்வான்னு சொல்லுவா, எப்படி வேணாலும் சொல்லலாம். இன்னைக்கு எல்லா மெஷர்மெண்டும் இந்த கிண்ணத்தால தான். ஒரு கிண்ணங்கிறது ஆஃப் கப்பு 125 ml. ஒரு கிண்ணம் ரவா, ஒன்றரை கிண்ணம் சர்க்கரை, ஒரு கிண்ணம் பைனாப்பிள், ஒரு 15 விந்திரி பருப்பு, 10 திராட்சை, நெய் கால் கப்பு, ஒரு டிராப் எல்லோ கலர், வாட்டர் 3 கிண்ணம். இது சேஃப் ஃபுட் கலர் தான், டோன்ட் வரி. பைனாப்பிள் கேசரி ஆரம்பம். ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். இந்த பக்கம் 3 கிண்ணம் தண்ணிய கொதிக்க விட்டுக்கிறேன். கேஸ் ஆன். அங்க தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்கட்டும். மிந்திரி திராட்சையை வறுத்துக்கிறேன். மிந்திரியை போட்டுக்கிறேன், திராட்சையை போட்டுக்கிறேன். திராட்சை நல்லா பிஸ்ஸுன்னு ஆகட்டும், கோல்டன் ப்ரௌன் கலர் வரட்டும். ஒரு தட்டில் எடுத்து வச்சுருந்தோம். நான் வந்து பைனாப்பிளோட வாசனை தூக்கலா இருக்கணும்ட்டு ஏலக்காப்பொடி போட்டுக்கல. நீங்க வேணும்னா கொஞ்சோண்டு ஏலக்காப்பொடி போட்டுக்கோங்க. ஒரு பிளேட்ல எடுத்துக்கிறேன். நெய் எல்லாம் கடாயிலே இருக்கட்டும். இந்த நெய்லயே பைனாப்பிள ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி, கேஸ் மீடியம்ல இருக்கட்டும், நல்லா ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். இன்னொரு பக்கம் 3 கிண்ணம் தண்ணிய ஊத்தி கொதிக்க வச்சுருக்கேன். 2 மினிட்ஸ் நல்லா வதங்கிடுத்து. இதை வந்து இந்த கொதிக்கிற வெந்நீர்ல ஊத்தின்றேன். அப்படியே நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிச்சுட்டு இருக்கட்டும். இந்த பக்கம் ரவைய வறுத்துக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். நல்லா ரவைய வறுத்துக்கிறேன். அந்த பக்கம் நல்லா கொதிக்கிறது. நல்லா ரவை வறுபட்டாதான் கட்டி தட்டாம இருக்கும். எப்போதும் ரவையில வெந்நீரை ஊத்திக்கோங்க. வெந்நீர்ல ரவைய போட வேண்டாம், கட்டி தட்டாம இருக்கும். ரவை நல்லா மணல் மாதிரி வரணும், கலர் லேசா சேஞ்ச் ஆகும். பைனாப்பிள் இங்க நல்லா கொதிச்சுட்டு இருக்கு, அங்க ரவை நல்லா வறுபட்டு இருக்கு. முந்திரி பருப்பு இந்த தட்டுல உட்கார்ந்து இருக்கோம். 2 மினிட்ஸ் கொதிக்கட்டும், 2 மினிட்ஸ் வறுபடட்டும். 2 மினிட்ஸ் ஆயிடுத்து, கலர் சேஞ்ச் ஆயிடுத்து. ரொம்ப சவக்க வேண்டாம். இந்த பைனாப்பிள இந்த வெந்நீரோட கொஞ்சம் கொஞ்சமா விட்டு கலக்கி விட்டுக்க. கட்டி தட்டாம கலக்குங்க. இந்த மெத்தட்லயே கட்டி தட்டாது. எல்லோ கலர் விட்டுக்கிறேன். 3 டிராப் விட்டுருக்கேன். சர்க்கரை போட்டுறேன். சர்க்கரை போட்டுனா கொஞ்சம் இலகிக்கும். கலர்லாம் உங்க சாய்ஸ். வேணா கேசரி கலர் கூட போட்டுக்கலாம். எங்கிட்ட எல்லோ கலர் இருந்தது, எல்லோ கலர் போட்டுட்டேன். சுகர் மெல்ட் ஆகும், இந்த மிக்ஸ் கொஞ்சம் இலகிக்கும். இன்னொரு டிராப் கலர் ஆட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி சர்க்கரையை போட்டுட்டு 1 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கலக்குங்க. அப்பதான் கொஞ்சம் கெட்டி ஆயிக்கும். அதுக்கப்புறம் நெய்ய விட வேண்டியதுதான். கட்டிய தட்டல இதெல்லாம் பைனாப்பிள் நெய் விட்டுக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன். கடாயில ஒட்டாம சுருண்டு வரும், அதான் கணக்கு. சர்க்கரை நெய் இதெல்லாம் உங்க சாய்ஸ். நெய்ய விட்டுட்டு 1 நிமிஷம் கலருங்கோ. அப்படியே அல்வா மாதிரி வந்துருக்கு பாருங்க, அப்படியே சுருண்டு. கொஞ்சம் முந்திரி பருப்பு திராட்சையை வச்சுட்டோம், பாக்கி எல்லாம் இப்ப போட்டுறோம். அப்பா அவ்வளவுதான், கேசரி ரெடி. கேஸ் ஆஃப். அவ்வளவுதான். நெய் இன்னும் கொஞ்சம் வேணா நீங்க விட்டுக்கோங்க. அப்பா பைனாப்பிள் வாசனை தூக்குறது மூக்குல. இப்ப நம்ம பைனாப்பிள் சமையல்ல அடுத்த ரெசிபி பைனாப்பிள் ரசம். பைனாப்பிள் ரசத்துக்கு தேவையான சாமான்கள்: புளி, நெல்லிக்காய் சைஸ் எடுத்துட்டு நல்லா வெந்நீர்ல ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். 1 டம்ளர் மஞ்சப்பொடி 1/2 டீஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன், சாம்பார் பவுடர் 1 டீஸ்பூன், தக்காளி 1, பொடி பொடியா நறுக்கி வச்சுருக்கேன். மிளகு ஜீரகப்பொடி 1 டீஸ்பூன், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன். பைனாப்பிள் ரசத்துக்கு 1 கிண்ணம் பைனாப்பிள் எடுத்துட்டு மிக்சியில போட்டு ஜூஸ் பண்ணி எடுத்துட்டு வரேன்.
ஒரு கிண்ணம் பைனாப்பிள் எடுத்துட்டு ஜூஸும் பண்ணி வச்சிருக்கேன், நறுக்கியும் பைனாப்பிள் ஒரு கிண்ணம் வச்சிருக்கேன். ஒரு கிண்ணம்ங்கிறது ஸ்டாண்டர்ட் ஆஃப் கப் 125 ml. புளிய விட்டுக்கிறேன், தக்காளியை போட்டுக்கிறேன், மஞ்சப்பொடி, உப்பு, சாம்பார் பொடி, பெருங்காயம், ஒரு டம்ளர் தண்ணி, பைனாப்பிள் ரசம். ஆரம்பம். இதுக்கு வந்து பருப்பு ரொம்ப வேண்டாம், பருப்பு தண்ணி தான் வேணும். ஒரு கரண்டி போட்டு பருப்பு வேக வச்சிருக்கேன், அதோட தண்ணியை தான் எடுத்துக்க போறேன். நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சு விட்டு இருக்கேன். இதுக்கு ரொம்ப புளிப்பும் கூடாது. கருகப்பிள்ளை கிள்ளி போட்டுக்கிறேன். இப்ப இது நல்ல பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடப்போறேன். பருப்பு ஒரு புடிச்ச புடி எடுத்துட்டு நல்லா வேக வச்சிருக்கேன். இதோட தண்ணியை தான் எடுத்துக்க போறேன். நல்லா கரைச்சுக்கோங்க. இந்த மாதிரி அதுல இருந்து ஒரு டம்ளர் பருப்பு ஜலம் எடுத்துட்டு இருக்கேன். கட் பைனாப்பிள் இங்க உட்காந்து இருக்கான், பைனாப்பிள் ஜூஸ் இங்க உட்காந்து இருக்கான், ரசம் கொதிக்கிறான், பருப்பு தண்ணி இங்க உட்காந்து இருக்கான். 3 நிமிஷம் கொதிச்சு எடுத்து இப்ப பைனாப்பிள் போட்டுக்கிறேன், அதோட ஜூஸ் இறங்கட்டும். இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். பைனாப்பிள் போட்டுட்டு இன்னும் 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இப்ப பைனாப்பிள் விற்கிறவாள்லாம் ஸ்கின்ன எடுத்துட்டு ஸ்லைஸ் பண்ணியே கொடுக்க ஆரம்பிச்சுட்டா. நம்ம வீட்டில் உட்காந்து கட் பண்ணவே வேண்டாம். பைனாப்பிள் ஜூஸை விட்டதுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது, இந்த ஜூஸோட ஃபிளேவர் போயிடும். இதுக்கு காரம் வந்து சாம்பார் பொடி போட்டு மிளகு ஜீரக பொடி, வேற ஒண்ணும் கிடையாது. ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சு எடுத்து இப்போ இந்த பருப்பு ஜலத்தை விட்டுக்கிறேன். ஒரு கொதி வரட்டும், அதுக்கப்புறம் ஜூஸ விட்டு. ஒரு கொதி வந்துருத்து, இந்த ஜூஸ் வந்து 1/2 கப் இருக்கும். பைனாப்பிள் ஜூஸ் ஊத்திக்கிறேன். பைனாப்பிள் ஜூஸ் விட்டுட்டு 1 நிமிஷம் கொதிச்சா போறோம், அதுக்கு மேல கொதிக்க வேண்டாம். அதுக்கப்புறம் வாசனை போயிடும். ஒரு 1/2 கப் தண்ணி விடுறேன். 1 மினிட் கொதிக்கட்டும் போறோம், அதுக்கு மேல வேண்டாம். நல்ல ரோலிங் பாயில் வரட்டும், அது மட்டும் வெயிட் பண்ணுங்க. இப்ப கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன், அவ்வளவுதான். பைனாப்பிள் ரசம் ரெடி. நெய்யில தாளிச்சு கொட்டிக்கிறேன். 1 டீஸ்பூன் நெய், கடுகு 1/2 டீஸ்பூன், கொஞ்சோண்டு ஜீரகம், கடுகு வெடிக்கிறது, ஒரு ரெட் சில்லியை போட்டுக்கிறேன், மிளகு ஜீரக பொடி 1 டீஸ்பூன், கருகப்பிள்ளை கொஞ்சம், கேஸ் ஆஃப். பைனாப்பிள் ரசம் ரெடி. துளூண்டு வெல்லம். கர்நாடகால வெல்லம் போடாம பண்ண மாட்டா, அதனால போடுறேன். தூள் கப்புல வெல்லம் போடாம பண்ண மாட்டா. கொத்தமல்லி மேல தூவிக்கிறேன், அவ்வளவுதான். ரசம் ரெடி. உருளைக்கிழங்கு சிப்ஸ், வெங்காய கருடா, சூப்பர், அமிர்தம். பைனாப்பிள் ரெசிபீஸ்ல அடுத்தது பைனாப்பிள் கொஜ்ஜு. பைனாப்பிள் கொஜ்ஜுங்கிறது கர்நாடகால ரொம்ப ஃபேமஸ். எல்லா கல்யாணத்திலயும் பைனாப்பிள் கொஜ்ஜு பண்ணுவா. இது வந்து நீங்க சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம். ரசம் ஜாதத்துக்கு பிரமாதமா இருக்கும். சாதத்துல பிசைஞ்சுன்னு சாப்பிடலாம். அவளோட விசேஷ நாள்ல இந்த கொஜ்ஜு பண்ணாமே இருக்க மாட்டான். புளிப்பு, உரப்பு, திரிப்பு எல்லாம் கலந்தது தான் இந்த கொஜ்ஜு. வெண்டைக்கால பண்ணலாம், பாவக்கால பண்ணலாம், பைனாப்பிள்ல பண்ணலாம். இதுக்கு தேவையான சாமான்கள்: 1 கப்பு பைனாப்பிள். 1 கப்புங்கிறது 250 ml, 1 1/2 டம்ளர். வறுத்து அரைக்கிறதுக்கு தேவையான சாமான்கள்: 2 டேபிள்ஸ்பூன் எள்ளு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், மிளகாவத்தல், பேடிகை மிளகாய் 3, நார்மல் மிளகாய் 2, 4 டீஸ்பூன் வெல்லம், 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூன் உப்பு, நெல்லிக்காய் சைஸ் புளிய எடுத்துட்டு நல்லா 1/2 டம்ளர் கரைச்சு வச்சுருக்கேன். 1 கிண்ணம் தேங்காய். 1 கிண்ணம்ங்கிறது நார்மல் 1/2 கப்பு, 125 ml. ரீஃபைண்டாவது 1 டீஸ்பூன் கொஜ்ஜு. ஆரம்பம். பைனாப்பிள் 1 கப்பு, வாட்டர் 1 கப்பு, 5 to 7 minutes நல்லா வேகட்டும். கேஸ் மீடியம். இந்த பக்கம் வறுத்துக்கிறேன். எல்லாம் ஒரு பரட்டு பரட்டிக்கிறேன். படபடன் வெடிக்கும், அப்ப அணைச்சொல்லும். வெடிக்க ஆரம்பிச்சிருத்து படபடன்னு. இப்ப வந்து ஒரு தட்டுல கொட்டிக்கிறேன். 1 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன், உளுத்தம்பருப்பு, வெந்தயம்,
மிளகா வத்தல் நல்லா சிறக்க வறுத்துக்கோங்க. தேங்காயை வறுக்க வேண்டாம், அப்படியே பச்சையா போட்டு அரைக்கணும். இது நல்லா வேகட்டும், கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. கருகப்பிலையை போட்டுக்கிறேன், நல்லா செவந்துருத்து, கேஸ் ஆஃப். இதையும் தட்டில் கொட்டிக்கிறேன். தேங்காயை வறுக்க வேண்டாம், பச்சையா போட்டுருக்கேன். இந்த வறுத்த சமாச்சாரம் உங்களை போட்டுக்கிறேன். ஒரு கிண்ணம் தண்ணி விட்டு நல்லா வழுமூணா அரைச்சிட்டு வரேன். இந்த மாதிரி வழுமூணா அரைச்சிக்கோங்க. 7 நிமிஷம் நல்லா கொதிச்சு எடுத்து இப்போ இந்த புளியை கரைச்சி விட்டுக்கிறேன். கிட்டத்தட்ட 1 டம்ளர் உப்பை போட்டுக்கிறேன், மஞ்சப்பொடி, வெல்லம். நான் நல்லா 4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். கொஜ்ஜில் திதிப்பும் இருக்கணும், அதனால வெல்லம் நல்லா போட்டுருக்கேன். புளி, உப்பு, மஞ்சப்பொடி எல்லாம் போட்டுட்டு 2 நிமிஷம் கொதிக்க விடுவோம். இந்த பக்கம் தாளிச்சுக்கிறேன். கோகனட் ஆயில் இருந்தா கோகனட் ஆயில்ல தாளிச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு ரீஃபைண்ட் ஆயில்ல தாளிச்சுக்கிறேன். 2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் துளியூண்டு, ஜீரகம் துளியூண்டு, உளுத்தம்பருப்பு துளியூண்டு. இது துளியூண்டு தாளிப்பு. மிளகா வத்தல், கடுகப்பிள்ளை, பெருங்காயம் 1/2 டீஸ்பூன். புளி தண்ணியை விட்டு 2 நிமிஷம் கொதிச்சுடுத்து இப்ப இந்த அரைச்ச உழுத போட்டுக்கிறேன். ஓ, பெங்களூர்ல மழை பெய்ய போறது, இன்னைக்கு அலம்பி ஊத்திக்கலாம். லிட்டர் போட்டு 4 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க, கொஞ்சம் கெட்டி ஆகட்டும். 4 மினிட்ஸ் ஆயிடுச்சு, இந்த கன்சிஸ்டன்சில இருக்கட்டும். ஆறினா இன்னும் நல்லா எரிக்கிடும். கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன், அவ்வளவுதான். பைனாப்பிள் குஜ்ஜு ரெடி. கருகப்பில கொத்தமல்லி போட்டுக்கிறேன். மூணாவது ஐட்டம் பைனாப்பிள் கொஜ்ஜு ரெடி ஃப்ரம் தூள் கப்பு கிச்சன். பைனாப்பிள் கேசரி, பைனாப்பிள் கொஜ்ஜு, பைனாப்பிள் ரசம் ரெடி ஃப்ரம் தூள் கப்பு கிச்சன். தேங்க்யூ, பாய், ஜெய் ஹிந்த்.